வணக்க மக்களை இன்றைக்கி ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். படம் முழுக்கவே சும்மா அட்டகாசமாக இருக்கும். நார்மலான ஒரு ஃபேமிலி கதை தான், ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு டைம் ட்ராவல் வந்து எப்படி இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பீச் இல்லை, நம்ம ஹீரோட ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லிடுறோம், மொத்தம் 4 பேர். அதாவது நம்ம ஹீரோட அம்மா. ஹீரோட அம்மான்னு பார்க்கும்போது எப்பயுமே பிஸியாகவே இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. செகண்டு பசியான அப்பா, அதாவது சாப்பிட்டு இருக்கிறனால அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க, இவர் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பார். அடுத்து நம்ம ஹீரோட நெருங்கின சொந்தம்னு பார்த்தோன்னா அங்கிள் டெஸ்மாண்ட் தான். அப்புறம் நம்ம ஹீரோ, உங்களுக்கு எப்பயும் போல தெரியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டி கேட், இவனோட செல்ல தங்கச்சி ஆர் கேத்ரின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. வருஷானா எந்த விஷயம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நியூ இயர் பார்ட்டி மட்டும் செலப்ரேஷன் கலகட்டும் அப்படி இருக்கும்போது இந்த வருஷமும் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்ன வச்சு தெரியல, மைண்ட் அப்செட் ஆகி அவனோட ஃப்ரெண்டு டோனியை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறான். அந்த பார்ட்டி மேனா ஒன்று மேனா என்னடா பார்ட்டின்னு. ஆனால் ஃப்ரெண்டு போய் என்ன மண்டை கலவுனான்னு தெரியல, மறுபடியும் நம்ம ஹீரோ பார்ட்டிக்குள்ளே வந்துட்டான். இங்கே இடத்துல தான் ஜாலின்ற ஒரு பொண்ணை பார்க்குறான், மீட் பண்ணி டான்ஸ் எல்லாம் அவன் கூட ஆடுறான். அப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு கட்டி பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த பொண்ணு என்னடா கையை கொடுத்து மட்டும் நீ வேலையை பார்த்துட்டு போட அமைச்சு வச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருப்பான் ஸ்க்ரீனில் காட்டல, ஆனால் ஆழ்ந்து போதில் நம்மளால் நைட்டு பூரா சரக்கை போட்டு ஃபீல் பண்ணி தூங்கிட்டாப்ல. காலையில் சன்ரைஸில் வெளிச்சம் வந்த அப்புறம் தான் தலைவர் விழிப்பு வந்திருக்கு போல. எந்திரிச்சு முடிச்சு என்னடா பண்ணுறதுன்னு இன்னும் மண்டையை யோசிச்சு அப்பா கிட்ட போனால் ஏதோ சொல்யூஷன் கிடைக்குமான்னு ரூமுக்கு வரான். பெரும்பாலும் அப்பா கலை பொறுத்தவரில் 2 விதம். அதாவது பசங்க சந்தோஷமாக இருக்கும்போது எதையும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் பசங்களுக்கு துன்பம்னு தெரிஞ்சு போச்சுனாலே அவங்களுக்கு எப்போரா சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே வகையில் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப டிப்ரெஸ்ஸாகவே இருக்கான், நைட்டில் நடந்த பிரச்சனை, லைஃப்பில் ஏதோ சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாமல் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு பல நாள் இவரோட மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு மட்டும் வழி வழியாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னென்னா காலத்தை கடந்து பயணம் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த வகையில் நம்ம ஹீரோட அப்பாவும் கடைசியாக டைம் ட்ராவலை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட லைஃப்பும் ரொம்ப சிறப்பாக போயிருந்தது இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோட லைஃப் அதே மாதிரி போகணுன்றதுக்காக இந்த டைம் ட்ராவலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி இது ரன் ஆகுதுன்றது, நார்மலாக மெஷினாக இருந்தால் பட்டனை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி போகலாம், ஆனால் இது அப்படி கிடையாது. இவங்களுக்கு வழி வழியாக வர ஒரு பவருங்கிறதுனால இருட்டான இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எந்த பிளேஸுக்கு போகணுமோ கண்ணை மூடிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு போதுமா அந்த பாஸ்ட் லைஃபுக்கு வந்துடலாம். இவ்வளோ விவரமா தன்னோட குடும்ப ரகசியத்தை சொன்னா கேட்ட நம்மளுக்கு என்னப்பா கதை ஓட்டுற நீ, செம்ம காமெடியா இருக்கு காலங்காத்தாலேன்னு கலாய்க்கிறான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒருவேளை அது உண்மையா இருந்தா சூப்பரா இருக்குமே நம்பி ரூம் குள்ள படப்படன்னு வந்தவன் கபோர்டு ஓப்பன் பண்ணி அதான இருட்டான இடம்னு கண்ணு மூடிக்கிட்டு நேத்து நடந்த நியூ இயர் பார்ட்டிக்கு போனு மனசுக்குள்ள நினைக்க முழிச்சு பார்த்தா உண்மையாவே மாறி போச்சு. உடம்புல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்து நடந்த அதே இடம் அதே நேரம், என்னடா அது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்குதுன்னு ஆச்சரியத்துல மூழ்கி கீழே போய் பாக்குறான். நேத்து பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடாம ரொமான்டிக் மூட்ல அதே ஜாலின்ற பொண்ணுகிட்ட போய் பேசி டான்ஸ் ஆடி கடைசியில் கிஸ் பண்ணிட்டான். நம்மளுக்கு ஒரு செகண்ட் கையும் ஓடல காலும் ஓடல. இதை வச்சு எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க மறுபடியும் படப்படம் ரூமுக்கு வந்தவன் கபோர்டை லாக் பண்ணிக்கிட்டு அகைன் ப்ரெசன்ட்டுக்கே வந்துடுறான். யோ டாடி, ஏயா நீ இந்த விஷயத்தை இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்த, இவ்வளோ அருமையான விஷயத்தை ரொம்ப நாளாக இழந்திருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா, நீ பணத்துக்கோ பேருக்கோ இது யூஸ் பண்ணியிருப்ப, அந்த தப்பான வழியில் போயிருக்கூடாதனால தான் அதை தடுத்தேன், இப்போ கரெக்டான பாத்வியில் நீ போகுன்றதுனால தான் இதை நான் உன்கிட்ட நம்பி கொடுக்குறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. நாட்கள் போக போக சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டோட கசின் சார்லட்ன்ற பொண்ணு 2 மாதம் இந்த பீச் ஹவுஸில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. பார்த்த செகண்ட் நம்மளுக்கு பிடிச்சி போச்சு, இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறான். அடுத்த நாள் அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இவளை பார்த்த மாதிரியே புக்கு படிக்கிற மாதிரி சீன் போட, இது தெரியாமல் சார்லட் என்ன பண்ணுறானா, சூடு தாங்க முடியல லோஷன் போட்டால் நல்லா இருக்குமேனு பக்கத்தில் தங்கச்சி கிட்ட கேட்காம நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போட சொல்கிறா. சண்டால இவன் கம்முன்னு இருந்தாலும் இவன் கம்முனுக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்கு இதுதான் வாய்ப்புன்னு பின்னாடி புரோட்டா போடலான்னு ட்ரை பண்ணால், ஆனால் கடைசியில் அது பொங்கல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நார்மலான மனுஷனாக இருந்தால் திட்டு வாங்கி திணறிட்டு ஓடி இருப்பான், ஆனால் நம்மளுக்கு தான் பவர் இருக்கு. உடனே டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து லோஷனை லேசாக அப்ளை பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விட்டான். லவ் பண்ணுற விஷயத்தை எப்படியாவது கன்வே பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஆனால் அவள் கொஞ்சம் கூட மசீர் மாதிரி இல்லை போல. கடைசியாக சம்மர் முடிச்சு கிளம்புறனாலே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் அவள் கை விட்டு போயிடுவான்றது தெரிஞ்சுக்கிட்டு நைட்டோட நைட்டாக நம்ம ஹீரோ லவ்வை சொல்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு போகிறான். விஷயத்தையும் எடுத்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்னு. பதிலுக்கு இந்த கடைசி நேரத்தில் வந்து சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், இதுவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் மேபி ஓகே சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்ல, மற்ற பசங்களாக தான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. அகெயின் டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், 2 நாளைக்கு முன்னாடி இது ப்ரொபோஸ் பண்ணால் ஓகே சொல்லுவேன் சொன்னான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து சொன்னால் ஓகே சொல்லியிருப்பேன்னு சொல்ல, அடிப்பா இதுக்கு எதுக்கடி ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டுன்னு அவ்வளோ அலைய விட்டேன், பேசாமல் நான் அங்கே இருந்திருப்பேன். பிடிக்கலன்றது எவ்வளோ சாதகமாக சொல்கிறதுக்கு பொண்ணுங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ வேணாம் இவன் லவ் வேணான்னு வெறுத்தே போயிட்டான் கடைசியில் நம்ம ஹீரோ. அடுத்த நாள் அவ்வளோ சும்மா போலீங்க டாட்டா காட்டிகிட்டு தான் போயிருக்கா.
லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தாடியோடையும் தண்ணியோடையும் சுத்தாமல் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணான்னு யோசிச்சு அப்பாவோட ஃப்ரெண்டு ஹாரி லண்டனில் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் நடந்த அந்த கசப்பான விஷயத்தை 6 மாதத்துக்குள்ளே மறந்துட்டு அடுத்து ஒரு நல்ல வேலையிலையும் ஜாயின் பண்ணிடுறான். அதான் வேலை கிடச்சி ஜாலியாக இருக்குல்ல, ஒழுங்காக பார்ட்டி கொடுறான்னு ஃப்ரெண்டை பையன் சொல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல தான் ஜேவோட ஃப்ரெண்டு மேரின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறான் நம்ம ஹீரோ. வாழ்க்கையில் 2வது முறையாக நம்ம ஹீரோக்கு லவ் பண்ண தோணுது. மறுபடியும் பேசி கடலை போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி ஒரு வழியை நம்பர் வாங்கிடுறான். லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரான். ஆனால் வீட்டில் அவனோட அங்கிள் ஹாரிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. தனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண அங்கிளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணுன்றதுனால அவரோட பிஸ்னஸ் விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக டைம் ட்ராவலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாஸ்ட்டுக்கு போகிறான், அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறான், என்ன மாதிரி தன்னால் சொல்யூஷனை கொடுக்க முடியுன்றதை பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கே வந்துடுறான். ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ண போன நேரத்தில் மேரின்ற பொண்ணை பார்த்தது, அவ கூட பேசுனது, ஃபோன் நம்பர் வாங்கினது எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஹீரோக்கு மண்டகாய ஆரம்பிச்சிருது. என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ண நல்லது என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது, திரும்பி அது நமக்கு கை கொடுக்குன்றது உண்மைன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு மறுபடியும் மேரியை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு தானாகவே அமையுது. அடுத்த நாள் அவள் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாள் முழுக்க வெயிட் பண்ணி பார்க்குறான், எதிர்பார்த்த மாதிரி அவள் வரா. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கடந்த காலத்தை டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோ மாற்றுறதுனால ப்ரெசென்ட்டில் மேரிக்கு நம்ம ஹீரோ யாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரூபர்ட்ன்ற ஆள் கூட லவ்வே கம்மிட் ஆகிடுச்சு இன் பிட்வீன் கேப்பில். ஏன்டா யாரா நீங்களா, எனக்குனே வந்து சேருவீங்களான்னு ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளான நம்ம ஹீரோ மறுபடியும் டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டியோட நைட்டுக்கே வரான். அந்த 3வது மனுஷன் ரூபர்ட் மேரியோட லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே தனியாக கூட்டிகிட்டு வந்த நம்ம ஆள் தன்னோட லவ்வை எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். அவளுக்கும் பிடிச்சி போயிடுது. இப்போ ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. கையை கோத்துட்டு காதலர்களாக வெளியே வர ரூபர்ட்ன்ற ஆள் இவங்களை பார்க்க யாருன்னே தெரியாத மாதிரி 3வது மனுஷன் ஆகிடுறாங்க. பார்த்த உடனே காதலன்றதுனால கொஞ்சம் பேசி பழகலாம்னு முடிவு எடுத்து ரெண்டு பேரும் டின்னருக்கு போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. லேட் நைட் ஆகிடுச்சு. அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மேரி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறா. சரின்னு வீட்டுக்குள்ளே போனால் இங்கே தான் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் த கஜமுஜா மேட்ரு ஓவர், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, லவ்வும் பாண்ட் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன கல்யாணம் தான். எல்லாரோட லைஃபும் நல்லா போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு தடங்கள் வரும். அந்த வகையில் நம்ம ஹீரோட லைஃப்பில் என்ன தடங்கள்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம லவ் சொல்லி பாய் சொல்லிட்டு போனோம் இல்லைங்களா சார்லேட், அவள் தான் மறுபடியும் சந்திக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கா. இவன் எவ்வளோ பேசி ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோ மயங்கலான், நம்ம ஹீரோ மயங்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேரின்ற பொண்ணு கூட கமிட்டட். அடியே நீ சொன்ன மாதிரியெல்லாம் மாறதுக்கு நான் ஒன்றும் பச்சை வந்து கிடையாது, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போடின்னு நம்ம ஆள் டென்ஷனில் திட்டி விட்டு வந்துடுறான் கடைசியாக. அப்புறம் என்ன, லண்டன்லேருந்து மேரியை கூட்டிட்டு சொந்த வீட்டுக்கு வரான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அடுத்த செகண்டே மேரி அந்த வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. வந்த அன்னைக்கே மேரி மாமியார் கூட பந்தமாயிட்டா. நம்ம ஹீரோவும் அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக டேபிள் டென்னிஸ் விளாட்றான். இந்த இடத்துல இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவளும் வந்துடுறா. எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னர் பார்ட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வெட்டிங் செரிமோனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துருது. காலப்போக்கில் ஒரு குழந்தையும் பிறந்துருது. நம்மளே குழந்தை மாதிரி தான் இருந்தால் இப்போ அவனுக்கே ஒரு குழந்தை, நம்ப முடியல, பெரிய மனுஷன் ஆகிட்டார், என்ன பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த டைம் ட்ராவலை பணத்துக்காக யூஸ் பண்ணாத, பாசத்துக்காக மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருப்பார். அதுக்கு நம்மளால என்ன பண்ணுறான்னா, இதுதான் சாக்குன்னு தன்னோட பொண்ணு பர்த்டேக்கு தங்கச்சி லேட்டாக வந்துட்டாலாமா, இதுக்கெல்லாமா அந்த டைம் ட்ராவலை யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் படத்தில் இதெல்லாம் காட்டியிருக்காங்க, என்னாலும் கொஞ்சம் நம்ப முடியல, பார்த்து சகிச்சுக்காங்க, என்ன பண்ணுறது. அடுத்ததான் நம்ம ஹீரோ மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது கெட்ட நடந்தாலே பார்த்து பார்த்து ஹெல்ப் பண்ணுவான். அது தன்னோட தங்கச்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது சும்மா இருப்பானா. லாஸ்ட் டைம் இவ பர்த்டே பார்ட்டிக்கு லேட்டாக வந்ததுக்கு முக்கியமான காரணமே இவ ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டதுனால தான். அந்த பிரச்சனையை முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃபுக்கு போய் அவளுக்கு என்ன தான் நடந்தது, எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு லவ்வருக்கு நடந்த பிரச்சனை, பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிடுறான். வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் நாளைக்கு நார்மலாக தான் போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கேன்சர் வந்துடுது, குணப்படுத்த முடியாத வியாதி. சரி, தன்னோட பரம்பரை பவரான டைம் ட்ராவல பவரை யூஸ் பண்ணி இதை நம்ம தடுக்க முடியுமா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இது மட்டும் முடியாதாமா, உயிர்களை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த டைம் ட்ராவல் மெத்தடில். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லை. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் என்றைக்காவது பார்க்கணும்னு தோணுச்சு, நான் அவனுக்கு பழைய நினைவுகள் ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்து அவர் கூட எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்கே வந்துடுவான். என்னதான் ஒரு பவர் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த கதையிலையும் நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பவரை யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு லிமிடெட் பவர் தான் இருக்கு. என்னன்னா, இவன் அப்பா கூட இத்தனை நாள் பாஸ்ட்ல போய் ஸ்பெண்ட் பண்ணாலும் இவனுக்கு என்னைக்கு செகண்ட் குழந்தை பிறக்குதோ அன்னையிலிருந்து இவனோட அப்பாவை மீட் பண்ண முடியாதாமா. இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சதுனால அதனோட அப்பா கிட்ட எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடைசியில் அந்த பவரை யூஸ் பண்ணாமல் நார்மலான ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு குடும்பம்னா இந்த மாதிரி தான் வாழணுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஹீரோ அவனோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. இந்த கதையில் ஹீரோக்கு கிடைச்ச பவர் மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா இவன் பண்ண ஒரு விஷயத்த கூட பண்ணிடாதீங்க, கொடுமையாக எடுத்து வச்சுருக்காங்க. நான் கூட அந்த டைம் ட்ராவல் பவரை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பெட்டராக பண்ணுவான்னு பார்த்தா மொக்கையாக லவ் பண்ணுறதுக்கும் அங்கங்கேயும் சுத்தறதும் எடுத்து வச்சுருக்கான். குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஹீரோக்கு இந்த பவர் கொடுத்தது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு எனக்கே தோணுது. ஸ்டார்டிங்கில் படத்தை பார்த்து ரொம்ப சூப்பராக போச்சுன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் வேறு லெவலில் ட்விஸ்ட் எதிர்பார்க்கலான்னு கடைசியில் இதை விட ஒரு மொக்கையாக முடியும் நானே எதிர்பார்க்கல. நீங்கள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ண என்ன எதுவும் திட்டிடாதீங்க,
படத்தை வேணால் கழிவுகளி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு கொடுமையான படத்தில் சந்திக்காமல் ஒரு சூப்பரான படமாக பார்த்து உங்களுக்கு ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுறேன். அண்டில் தென் பாபாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சீ யூ கைஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தமிழ் கிரிட்டிக்ன்ற சேனல் நம்மளோட பழைய சேனல். இப்போ நம்ம தமிழ் கிரிட்டிக் 2.0 தான் போட்டுட்ருக்கோம். இப்போ இனிமேல் இதில் இருந்தால் வீடியோஸ் வரும். நான் தமிழ் கிரிட்டிக்கில் போடுறதா இல்லை. தமிழ் கிரிட்டிக் இதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் தமிழ் கிரிட்டிக் 2.0ன்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே இதில் தான் போடப்படுது இனிமேல். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, சீ யூ கைஸ்.